தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே ஆபீஸ்ல செக்ரட்டரி வேலைக்கு அவ எப்ப ஜாயின் பண்ணாலோ அன்னைக்கே என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. இங்க இருந்து நான் சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போனா அத சாப்பிடாம அவளை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போறாரு. ஆபீஸ்ல பேசுறது பத்தாதுன்னு ரெண்டு பேரும் ஹோட்டல்ல ரூம் போட்டு கூத்தடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? வீட்ல நாலு செவத்தை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கேன். எவ்வளவோ நானும் அழுது பார்த்துட்டேன், அடிச்சு பார்த்துட்டேன். சித்ரா விட்டு அவர் பிரியற மாதிரியே தெரியல. அவளும் வெக்கம் இல்லாம என் வீட்டுக்கார் பின்னாடியே சுத்தரா. போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். உண்மையான புருஷன் பொண்டாட்டியாவே வாழ்றாங்க. அவங்கள பிரிக்கிற வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை.
என்னடா கார்த்திக், ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குமா. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு ஒன்னும் புரியலம்மா. என்ன ஆச்சு? என்னமோ கோடி கணக்குல பணம் போட்டு பிசினஸ்ல ஏமாந்த மாதிரி பெருசா தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, பணம் போனா வருமா? வாழ்க்கை போனா வருமா? ஐயோ, என்ன என் புள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானே. ஐயா, என்ன புதிர் போடுற, என்ன விஷயம்? ஆமாமா, நான் அளவுக்கு மீறி ஆசைப்படுறேம்மா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. புரியற மாதிரி சொல்லுடா. அம்மா, சித்ரா என்னோட நல்லா படிச்சவம்மா. சின்ன வயசு நல்ல சம்பளத்துல வேலை பாக்குறா. அவையம்மா என்ன கல்யாணம் பண்ண சம்மதிக்கணும்? டேய், என்னடா புது சந்தேகம்? நீ வேற யாரும் இல்லடா, அவளுக்கு சொந்த அத்தை பையன். அதனாலதான் அவ உன்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. இல்லம்மா, எனக்கு என்னவோ அது உண்மைன்னு தெரியலம்மா. சித்ரா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு நாள் ஆசைப்பட மாட்டாம்மா. ஏன்னா அவ டெய்லி பாக்குற உலகமே வேற. எவ்வளவு ஸ்டைலான பசங்க அவ கூட வேலை செய்யறாங்க, எவ்வளவு பணக்கார பசங்களை டெய்லி மீட் பண்றா. அப்படி இருக்கிறப்போ வெறும் சொந்தன்றதுனால சித்ரா எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாமா? டே 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 டே, நீ வேலைக்கு போறதுனாலதான் உனக்கு பிரச்சனையே. அதுவும் அவ வேலை செய்யற இடத்துலயே நீ டிரைவரா வேலை செய்யறியா, அதனாலதான் உனக்கு மரியாதை குறைச்சலா தோணுது. இல்லம்மா, நம்மள சுத்தி வேற ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. சித்ராவால ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு வரும்னு என் மனசுக்கு தோணுது. இத பாரு மடையா, நீ வாய மூடுற. என்ன நம்ம பேசிக்கிட்டு, நாம தான் அந்த சித்ராவை ஏமாத்திட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறோம். அம்மா, அதுக்கு முன்னாடி அவ வேற ஒருத்தன சொந்தமாயிடுவான்னு எனக்கு தோணுதுமா. என்னடா என்ன புதுசா கதை சொல்ற? அம்மா, ஆபீஸ்ல யார் கூடயாவது சித்ரா பேசுனத பாத்தியா? இங்க பாரு, அவ ஏன் அண்ணன் பொண்ணு, அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. நீ வீணா அவள மேல சந்தேகப்படாத. முறப்படி பார்த்தா அவளுக்கு தான் ஓ மேல சந்தேகம் வரணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம யோசனை பண்ணாத. போ, போய் வேலைய பாரு. போ, இன்னும் 10 நாள்ல கல்யாணம், பேசுறான் பெரிய பேச்சு. எங்களுக்கு எங்களால வரதட்சணை கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு சக்தியும் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? சான்ஸே இல்ல. சான்ஸ் இருக்கு பானு, மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. தப்பா சொல்றீங்க, பணம் இருந்தா பிராப்தம் உண்டு, அதான் நிஜம். இருக்கலாம், ஆனா நான் பணத்தை எதிர்பார்க்கல. எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க எனக்கு மனைவி ஆகணும். வரதட்சணை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. ஆனா உங்க அம்மா கேக்குறாங்களே, அவங்கள மீறி உங்களால என்ன செய்ய முடியும்? உண்மைதான் பானு. ச்சே, இந்த வரதட்சணையை எவன் கண்டுபிடிச்சான்? அவன் மட்டும் என் கையில கடைச்சான், அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். வரதட்சணையை கண்டுபிடிச்சவங்க நம்ம முன்னோர்கள். அவங்களும் உங்க கைக்கு கிடைக்க மாட்டாங்க, நானும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். நாம கல்யாணம் பண்ணிக்கிற பிராப்தம் இந்த ஜென்மத்துல இல்ல. பிளீஸ், எல்லாத்தையும் மறந்துட்டு நடக்க வேண்டியத பாருங்க. நடக்க வேண்டியது நம்ம கல்யாணம் தான் பண்ணும். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, அதான் நடக்காதுன்னு தெரியுதுல்ல. நடக்காத நடத்தி காட்டுறதுதான் இந்த சத்யாவோட வேலை. என்ன உளறீங்க? நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. நிஜத்திலேயே நம்ம கல்யாணம் நடக்கும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கெல்லாம் நானும் சம்மதிக்க மாட்டேன், உங்க அம்மாவும் இந்த மருமகளை ஏத்துக்க மாட்டாங்க. சச்சா, நான் அப்படிலாம் சொல்லல. எங்க அம்மாவோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும். எப்படி? இதோ பார் பானு, மை ஐடியா இஸ் வெரி சிம்பிள். எங்க அம்மாவுக்கு தேவை வரதட்சணை, எனக்கு தேவை நீங்க. எங்க அம்மா கிட்ட வரதட்சணைய நான் உங்களுக்கு தரேன், நீங்க உங்க அம்மா மூலமா எங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க. ப்ராப்ளம் சால்வ். என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியலையா? நான் பண்றது தப்பே இல்ல பானு. பெண்கள் தான் இந்த நாட்டோட கண்கள்.
கட்டினவனுக்கு கணவன்ற அந்தஸ்தையும் பிறக்கிற குழந்தை மூலியமா தகப்பன்ற தகுதியையும் ஒரு குடும்பஸ்தன்ற மதிப்பையும் இந்த சமுதாயத்துல எல்லா மரியாதையும் கிடைக்க காரணமா இருக்கிற அந்த பெண்ணை ஒவ்வொரு இளைஞனும் வரதட்சணை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் நியாயம். அததான் நான் இப்ப பண்ண போறேன். ஏதோ தத்துவம் பேசுற மாதிரி தெரியுது, ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கும்னு எனக்கு தோணல. நான் பிராக்டிக்கல் பண்ணி காட்டுறேன். நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சாலே போதும். உங்களோட அதுங்க எனக்கு புரியுது. என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த திட்டத்துக்கு என்னால சம்மதிக்க முடியாது. அது என் மனசுக்கு சரின்னு படல. ஏன் பானு, பிளீஸ் என் உணர்வுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கே புரியும். சாரி சார், உங்க உணர்வுகள் எனக்கு புரியுது. ஆனா நீங்க இதுக்கு மேல எதை பேசுறதா இருந்தாலும் நேரடியா எங்க அம்மா கிட்ட பேசுங்க. அவங்க சம்மதிச்சா நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் வரேன். இந்த பொம்பளை சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. கோயிலுக்கு போகணும்னு சொல்லுது, மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்லுது, கடைசியில பார்த்தா ரோட்ல வந்து நிக்குது. ஏதா பைத்தியம் கீத்தியம் புட்டிச்சோ? வட பாவமே. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஐயோ என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க. மத்தவங்க ஆயிரம் நினைக்கட்டும் மேடம், நமக்கு அதை பத்தி என்ன? மத்தவங்களை விடுங்க கார்த்தி. வீட்டுல இருக்கிற என் புருஷனே என்ன லூசு பைத்தியம் நினைக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? நான் வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல கார்த்தி. காசு பணம் பங்களா பிசினஸ் எல்லா வசதியும் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லையே. என்ன மேடம், எவ்வளவு தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கற நீங்களா அப்படி பேசுறீங்க? உங்களால என்ன மாதிரி எத்தனையோ பேர் நிம்மதியா இருக்காங்க மேடம், ஆனா நீங்க கஷ்டம் சொல்றீங்க. வெறும் காரு பங்களா இருந்தா நிம்மதி வருமா கார்த்தி? கிடையாது. வீட்டுல நம்மள சுத்தி இருக்கிற சொந்தம் பந்தம் எல்லாம் நம்ம மேல பாசமா இருக்கணும். கட்டின புருஷன் நம்மள நேசிக்கணும், அப்பதான் நிம்மதி வரும். மேடம் வீட்டுல நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. மாமனார் மாமியார்னு எந்த தொல்லையும் இல்ல. சார் வேற ரொம்ப சாஃப்டான டைப்பு. அப்படி இருக்கும்போது என்ன கஷ்டம் மேடம்? உங்க சார் நல்லவர் இல்ல கார்த்தி. அவர் ரொம்ப கெட்ட எண்ணம் படிச்சவர். உங்க எல்லார் முன்னாடியும் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே அவர் என்ன ஏமாத்துறாரு தெரியுமா? எனக்கு புருஷனா ஒரு நாள் கூட அவர் நடந்துகிட்டது கிடையாது. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என்கிட்ட இருந்த பணத்துக்காக மட்டும்தான். அது எனக்கு போக போக தான் தெரிஞ்சது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சார பார்த்தா அப்படி தெரியலையே. உங்க மேல பாசமா இருக்க மாதிரி தானே தெரியுது. இல்ல அதெல்லாம் நடிப்பு. என்கிட்ட ஆசைய ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. என் கூட வேண்டா வெறுப்பாதான் வாழ்றாரு. அது கூட பரவாயில்ல, ஏன் கண்ணு முன்னாடியே எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் செய்யறாரு. அப்படியா? அவரோட செக்ரட்டரி சித்ரா இருக்கல்ல, அவளை வீட்டுக்கே வர வைக்கிறாரு தெரியுமா? என்ன வெறுப்பேத்த என் கண்ணு முன்னாடியே அவளை பாராட்டி பேசுறது, கொஞ்சிறது, தொட்டு பேசுறது, இன்னும் சொல்ல போனா கிஸ் கூட கொடுப்பாரு. மேடம் இத கேக்குற உனக்கே ஷாக்கா இருக்கே, எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு செக்ரட்டரிக்கு வீட்டுல என்ன வேலை? ஆபீஸ்ல தானே இருக்கணும். அவரை விட்டுட்டு இவளாலையோ இவளை விட்டுட்டு அவராலையோ இருக்கவே முடியாது. அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் என் கண்ணு முன்னாடிதான் வீட்டுல நடக்கும். நான் ஒரு பொணம் மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மேடம் என்னால நம்ப முடியல. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் இப்ப கூட வீட்டுலதான் இருக்கா. நம்ம கிளம்புறப்ப இல்லையே மேடம்? நம்ம காரு இப்படி போன உடனே அவ உள்ள போனா என் கண்ணால பார்த்தேன். அதனாலதான் கோயிலுக்கு கூட போகாம இங்கேயே நின்னுட்டேன். மேடம் இத நான் நம்ப மாட்டேன். நீங்க ஏதோ தப்பான கண்ணோட்டத்துல இருக்கீங்க மேடம்.
சத்தியமா நான் சொல்றது நிஜம். நாம வெளியில வந்தப்போ அவ வீட்டுக்குள்ள போனா, என் கண்ணால பார்த்தேன். இதுதான் காலகாலமா நடக்குது மேடம். என்னால நம்ப முடியல மேடம். அந்த பொண்ண பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே மேடம். ஒன்னு பண்ணுவோம் கார்த்தி, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீங்க வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். என் வேதனை என்னன்னு உங்களுக்கும் புரியும் மேடம். நான் போய் இங்க பாருங்க கார்த்தி, நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசினது ஒரு டிரைவரா நினைச்சு இல்ல, ஒரு மனுஷனா நினைச்சு, என் பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு சும தாங்கியா நினைச்சுதான். நீங்க போய் பார்த்தாதான் உண்மை புரியும். போங்க, போய் பாருங்க. சரி மேடம். ஏமாத்த பாக்குறாளோ, எம்டி கூட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு அவ பொண்டாட்டியே சொல்றாளே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட செட்டில் ஆக நினைக்கிறாளா? என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். நாம ஆபீஸ் போறோம், இனிமே பக்கத்துல கூட வர முடியாது. ஒரே ஒரு முத்தம் கூட. அதெல்லாம் வேண்டாங்க. இப்ப நீ முத்தம் கொடுக்கல, நான் கூட பேசவே மாட்டேன். சரி சரி, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சரி அப்ப கூடு. கூடு. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு எப்படி மனசு வந்தது சொல்லடி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னது பொய்யா? என்ன லவ் பண்ற சொன்ன அதுவும் பொய்யா? ஏண்டி என்ன ஏமாத்தன? எனக்கு ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது சொல்லுடி. நீ செய்யறதுல உனக்கு தப்பா தெரியல. உனக்கு இவருக்கு தொடர்பு இருக்கு, நான் வைஃப் சொன்ன கூட நான் நம்மள. ஏன் தெரியுமா? உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தது, அவ்வளவு இருந்தது எனக்கு. ஆனா ச்சே, இப்படி பண்ணிட்டியே. ச்சே, உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு, என் புத்திய சிற்பால அடிக்கணும். நீ என்னை ஏமாத்திரம் தெரியாம முட்டாள் மாதிரி நீ சொன்னதெல்லாம் செஞ்ச பாரு, அதுக்கு நீ கொடுக்குற பரிசா இது? Thank you.
தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.